வந்து எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்றதுக்காக வந்திருக்காப்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ஆரோக்கியமா இருக்கேன் சார். இப்போ யதார்த்தமா உங்களுக்கு ஒவ்வொரு எண்ணெயும் என்ன மாதிரி நம்ம அதை பரிசோதிச்சு பார்த்தா நல்ல எண்ணெயா, குவாலிட்டியான எண்ணெயா, தரமான எண்ணெயா அப்படிங்கிறத தம்பி வந்து ஃபுல்லாகவே விளக்குனாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தம்பிட்ட இதோட பயன்கள் என்ன, ஒவ்வொரு எண்ணெயோட பயன்கள் என்ன, ஏன் அப்படிங்கிறத கேட்கலாம். பதைகள் 90% வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி கல்லெண்ணெய் நல்லா சாப்பிடும்போது இந்த சேர்க்கும்போது கர்ப்பை ப்ரொடெக்ட் பண்ணும். இது தொடர்ச்சியாக சாப்பிடும்போது நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை நல்லெண்ணெயை வந்து பெண்கள் நிறைய பேர் தலை பிரச்சனை அதிகமாக சொல்கிறாங்க. வாத்து 2 நாட்கள் நல்லெண்ணெய் நல்லா அந்த சூட்டு குறைக்கிறத கருப்படி சேர்க்குறோம். அந்த சூட்டு அந்த கருப்படியும் சூட்டு குறைக்க முடியலனாலும் நீங்கள் உங்கள் அந்த பாடி பெண்ணை செல்ஸ் ரொடியூஸ் பண்ணலாம். அந்த செகண்டே அந்த ஒரு ஃபிராக்ஷன் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு போகும்போது அந்த ஹீட் அந்த நல்லெண்ணெய் வந்து உறிஞ்சிரும். அப்போ உங்களுக்கு வந்து அனைவருக்கும் மைந்தனை டாங்கி பிசினஸ் வணக்கங்கள். எண்ணெய் வாங்குவோம், எண்ணெய் வாங்கி பலகாரம் சுடுவோம். தம்பி வந்திருக்காப்புல, தம்பி பேர் லோகநாதன். தம்பி வந்து ஆயில் வந்து எப்படி ஒரு நல்ல எண்ணெயை வந்து எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்காப்புல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ஆரோக்கியமாக இருக்கேன் சார். இப்போ யதார்த்தமாக உங்களுக்கு ஒவ்வொரு எண்ணெயும் என்ன மாதிரி நம்ம அதை பரிசோதித்து பார்த்தா நல்ல எண்ணெயா, குவாலிட்டியான எண்ணெயா, தரமான எண்ணெயா அப்படிங்கிறத தம்பி வந்து ஃபுல்லாகவே விளக்குனாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தம்பிட்ட இதோட பயன்கள் என்ன, ஒவ்வொரு எண்ணெயோட பயன்கள் என்ன, ஏன் அப்படிங்கிறத கேட்கலாம். இது எப்படி பயனுள்ளதாக இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ சமீபகாலமாக நம்ம டிவியில் பார்க்க அதிகமாக அதிர்ச்சினா காலேஜ் பசங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதிகமாக ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் வருது. அது காரணம் என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவு வகையில் தான். அது முக்கியமாக நம்ம சாப்பிட்ற எண்ணெயில் பார்த்திங்கன்னா முக்கியமாக கடலெண்ணெய். கடலெண்ணெய் அது ஒரு நாளைக்கு 0.8 கிராம் மில்லி நம்ம வந்து எண்ணெய் தொடர்ந்து எடுக்கும்போது ஹார்ட் அட்டாக் தவிர்க்கணும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் நம்ம குட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது இல்லை பேட் கொலஸ்ட்ரால் கட் ஆகி குட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. குட் கொலஸ்ட்ரால் ஆட்டோமேட்டிக் அதிகமாக இருந்தால் வியாதி வராதுங்க. ரெண்டாவது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இளம் பெண்கள் பார்த்திங்கன்னா மூட்டுவலி அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம கடலெண்ணெய் எடுக்கும்போது அது ரெண்டு ஜாயிண்ட்டுக்கான லிக்விட் பிசுபிசுன்னு சொல்லுவாங்க, அந்த பிசுபி ரியாக்ட் போய் சேரும்போது மூட்டு வலி வராது. இதே நீங்கள் மூட்டை தூக்குறவங்க லோடு மேன் அவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் பெயின் அதிகமாக இருக்கும். அப்புறம் எல்லாம் கல்லெண்ணெய் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வலி குறையுது அதிகமாக. இல்லை ஒமேகா 3 அதிகமாக இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால நம்ம நன்மை தரக்கூடிய எண்ணெய் நம்ம கல்லெண்ணின்னு வகையில் சொல்லலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமையலேருந்து சுவை இல்லைன்னுங்கிறாங்க. சுவையை இருக்கிறதுக்கு நிறைய பேர் அஜினாமோட்டோ இந்த மாதிரி நல்ல கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் சுவை கூட்டுறதுக்காக நம்ம பாரம்பரியத்தை கையில் எடுக்கிறாங்க. அது முக்கியமாக நம்ம எண்ணெயை மாற்றுறோம். கல்லெண்ணெய் நீங்கள் தொடர்ந்து சமையல் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும், உங்கள் உடல் உபாதைகள் 90% வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி கல்லெண்ணெய் நல்லா சாப்பிடும்போது மோஷன் பிரச்சனை உங்களுக்கு வராது. இதெல்லாம் மருத்துவ குணங்கள் உண்டான கல்லெண்ணெய். நல்லெண்ணெயோட மருத்துவ குணம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நல்லெண்ணெய் நன்மை தரக்கூடிய நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயில் ஆயில் பில்லிங் பண்ணால் உமிழ்நீர் வந்து ஃபில்டர் ஆகுது. நல்லா ஒரு 2 ml 3 ml நம்ம ஆயில் நல்லா டாக்லிங் பண்ணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா டாக்லிங் பண்ணாங்கன்னா உடம்புல இருக்க அந்த கெட்ட கழிவுகள்லாம் ரொம்ப துப்பும் போது அந்த கெட்ட கழிவுகள்லாம் துப்பு கீழே இதாகுது. அதே மாதிரி நாக்கில் அந்த எண்ணெய் படும்போது நாக்கில் கூட நுண்ணி நரம்புகள் எல்லாமே க்ளீன் ஆகி நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். சாப்பிடும்போது உணவுல டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக இருக்க பெண்கள், முக்கியமாக காலேஜ் பெண்கள், இளம் பெண்கள்லாம்னா அந்த பீரியட்ஸ் டைமில் அந்த என்ன பண்ணுறாங்க போய் ஜங்க் ஃபுட் தான் சாப்பிட்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைமில் நல்லெண்ணெய் பழம் சுட்டு சாப்பிட்லாம். உளுந்தும் ப்ளஸ் நல்லெண்ணையும் சேர்க்கும்போது நம்ம நல்லெண்ணெய் வந்து அந்த கெட்ட கழிவுலாம் ரிமூவ் பண்ணிடும். உளுந்து சேர்க்கும்போது கர்ப்பை ப்ரொடெக்ட் பண்ணும். இது தொடர்ச்சியாக சாப்பிடும்போது நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறக்கும்போது அவங்களுக்கு அந்த கர்ப்பவசம பிரச்சனைகள் 100% மூலமாக கட் ஆகும். இதை வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் நம்மளால யூஸ் பண்ணும். அட் த சேம் டைம் நல்லெண்ணெயை வந்து பெண்கள் நிறைய பேர் தலை பிரச்சனை அதிகமாக சொல்கிறாங்க. வாத்து 2 நாட்கள் நல்லெண்ணெய் நல்லா ஆயில் மசாஜ் பண்ணும்போது அந்தோட ஒத்த தலைவர் ரத்த தலைவலி ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் வந்து ஹார்ட்டோட வால்வ் ப்ரொடெக்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் இப்போ சமூகம் ஒரு ஆராய்ச்சியில் சொன்னாங்க எள்ளு எள்ளு வந்து டிஎன்ஏவே ப்ரொடெக்ட் பண்ணு சொல்கிறாங்க. யூவி ரேஸை கண்ட்ரோல் பண்ணு இப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த நல்லெண்ணெயில் கருப்பிடி சேர்க்குறோம். ஏன் கருப்பிடி சேர்க்குறோன்னா எள்ளு சூடு அந்த சூட்டு குறைக்கிறத கருப்பிடி சேர்க்குறோம். அந்த சூட்டு அந்த கருப்படியும் சூட்டு குறைக்க முடியலனாலும் நாங்கள் இளநீர் சேர்க்குறோம். ரெண்டு சேர்க்கும் போது மருத்துவம் அதிகமாக இருக்கும். அந்த நல்லெண்ணெய் கோடிக்கிற நன்மைகள் இருக்குது. இந்த நல்லெண்ணெயில் லைட்டாக சும்மா அந்த பாருங்க எப்படி அப்ளை பண்ணிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த ஒரு சர்க்குலேஷன் கிடைக்கும். இது மூலயமா நீங்கள் உங்கள் அந்த பாடி பெயினை செல்ஸ் ரிடியூஸ் பண்ணலாம். அந்த செகண்டே அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ்லேயே நீங்கள் ரிடியூஸ் பண்ணலாம். பேக் பெயின், பேக் பெயின்லாம் போகிறீங்க ஒரு 2 hours 3 hours கழிச்சு நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு போகும்போது அந்த ஹீட் அந்த நல்லெண்ணெய் வந்து உறிஞ்சிரும். அப்போ உங்களுக்கு வந்து இப்படியே பண்ணும்போது உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு பிக் அமௌண்ட் ஆஃப் மணி சேவிங்ஸ் ஆகும். மூட்டு தேய்மானம், பேக் பெயின் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். கூடிக்கு சொல்ல இன்னும் நல்லெண்ணெய் பற்றி சொல்லணும்னா இந்த 2 நாள் கூட ஆகும்.
நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவேன். இப்போ நம்ம வந்து தேங்காய் பற்றி பார்க்க போகிறாங்க. இப்போ நான் நகரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இளம் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் அதிகமாகுது, அதாவது ஸ்கின் டிசீஸ் அதிகமாகுது. நீங்கள் அதே கிராமத்து பகுதி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வராது. காரணம் என்னென்னா அவங்க அப்பா அம்மா வந்து தன் குழந்தைக்கு வந்து வெளியில் போகும்போது தேங்காய் எண்ணெயை தொலைவிட்டு அனுப்புவாங்க. இன்றைக்கும் கிராமத்து பட்டித்தொடரில் இன்றைக்கி அந்த பழக்கம் இருக்குது. ஏன் தேங்காய் தொட்டு அப்ளை பண்ணான்னா யூவி ரேடியஸை ப்ரொடெக்ட் பண்ணும், ஒரு ஷீல்டுமா அவங்க உடம்பு பாதுகாப்பு. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன நம்ம அப்ளை பண்ணிட்டோம், நம்ம பாருங்கள் என்ன அப்ளை பண்ணுறோம். ஒரு பொருள் வச்சோம்னா வலுக்கிட்டு வெளியில் போகும், அப்போ கிருமி உள்ளே போச்சுன்னா உள்ளே போய் விடாது, அப்படி வெளியில் தள்ளிடும். அதனால தான் வெளியில் போகும்போது தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறாங்க நம்ம தாத்தா. கொரோனா காலத்தில் கிருமிக்கு நிறைய வருது, அப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. இது ஒன் ஆஃப் த பயன்கள் சொல்லலாம். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம தலை உச்சநிலை நல்லா தொடவுறோம். நம்ம இப்போ தேங்காய் எடுத்து நம்ம உச்சி நல்லா தொடவும் போது, நல்லா தொடவும் போது ஒரு ஹீட் க்ரியேட் ஆகும், நம்மளுக்கே தெரியும் சூடு, ஒரு சூடு க்ரியேட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம பிரெயினில் கண்ணுக்கு தெரிய நுண்ணி நிரம்புகள் இன்னும் இருக்குது நம்ம பிரெயினில். அப்போ என்ன தேங்காய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வெயில் ஒரு டே டு டே நம்ம பார்க்கும்போது சண்டையில் பட்டு உள்ளே போகும்போது பிரெயின் சூடாகாது, அந்த சூடாகாமல் இருக்காது. சூடாச்சுன்னா பிரெயின் டியூமர் பல நோய்கள் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க வல்லுநர்கள். ஸோ இது ஒன் ஆஃப் த முக்கியமான பாயிண்ட். இது நம்ம லேசு நினைக்காதீங்க, பிரெயின் என்றைக்குமே சூடாகக்கூடாது, சூடாகனால் பின்விளைகள் அதிகமாக இருக்குது. அப்புறமேல் தேங்காய் எண்ணெயை பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் நல்ல விஷயம்தான். இப்போ நம்ம அடுத்தது விளக்கெண்ணெய் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே கடல்னு நல்லெண்ணெய் தெரியும், விளக்கெண்ணெய் யாருக்கு இப்போ யாருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ விளக்கெண்ணெய் நம்ம கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா வயிற்றெல்லாம் போகணுன்னா என்ன பண்ணுவாங்க, விளக்கெண்ணெய் தான் யூஸ். ஏன் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறோன்னா அது உடம்புல கெட்ட கிருவி எல்லாமே லூஸ் மோஷனாக வந்து வெளியில் தள்ளிடும். இப்போ எல்லாமே லூஸ் மோஷன் போகிறதுக்காக ஒரு மாத்திரையை போடுறாங்க, அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பழக்க வழக்கம். நம்ம விளக்கெண்ணெயை நம்ம பருப்பில் தாளிக்கணும், தாளித்து நம்ம விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணும்போது முடி கருகருப்பாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டித்தொட்டி கிராமங்கள் அடர்ந்த கிராமங்கள் ஒரு செல்ஃபோன் டவலில் பாட்டிலும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா முடி இன்னும் கருகருகருன் இருக்கும். அது காரணம் என்னென்னா அவங்க பருப்பில் வந்து விளக்கெண்ணெய் தாளிப்பாங்க. ஏன் தாளிக்கிறாங்கன்னா அந்த விளக்கெண்ணெய் கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க, அது அடர்ந்த கருமை நிறக்கும் அந்த அப்படி மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு, இது யாருக்கும் தெரியாது. அதே சேம் டைம் வெயில் காலத்தில் ரொம்ப சூடு அதிகமாக இருக்குது, சூடு பிடிச்சிக்கிச்சு, ஆண்கள் ரெண்டு பேர்த்துக்குமே அந்த பிரச்சனை இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, போய் கூலிங்கான தண்ணி குடிப்பாங்க, ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிப்பாங்க, அது குடிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணால் துளியூண்டு விளக்கெண்ணெய் எடுத்து பெருவள்ளையும் நம்ம தொப்பிலையும் சுற்றி வைக்கும், அப்படி வைக்கும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் வந்து அந்த சூட்டு குறையும், அந்த யூரின் வந்து சூடாக இருக்கும். இதுவும் கண் கூட நானும் பார்த்துருக்கேன். இப்போ பிறந்த குழந்தைங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா லோஷன் எடுத்து தொடவுறாங்க, அது முழுக்க முழுக்க தவறான ஒரு செயல். நம்ம தாத்தா பாட்டி என்ன யூஸ் பண்ணாங்களோ அதே நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பின்வெளிகள் அதிகமாக நம்ம சந்திக்கிறோம். பிறந்த குழந்தைக்கு நிறைய பேர் இப்போ வந்து விளக்கெண்ணெய் தொடவுறாங்க. விளக்கெண்ணெய் ஏன் தொடவுறாங்கன்னா அடர்த்தி அதிகம், நான் ஏற்கனவே சொன்னால் விளக்கெண்ணெய் ரொம்ப ரொம்ப அடர்த்தி அதிகம். அப்போ என்னன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன குழந்தைனால ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது வெயில் போட்டுருவாங்க, வெயில் போட்டுருவாங்க, போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த வெயில் ரேட் பண்ணும்போது விளக்கெண்ணெய் அடர்த்தி உள்ளே போய் பாஸ் ஆகும், அந்த ரேஸ் வந்து உள்ளே பட்டு போகும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் குறையும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோசிச்சு பாருங்கள், டாக்டர் சுரமான்ஸ் கூட சொல்லியிருப்பார், யாராலாம் விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலோ, யாராலாம் சின்ன வயசில் விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் கைகள் வலி வராது. அப்போ தப்பிச்சு ஓடாமலாம் நீ கைகள் வலி வருது, ஏன்னா பயன்படுது. ஏன்னா அப்போ வந்து அந்த ஏன் சின்ன வயசில் விளக்கெண்ணெய் போட்டு தேய்ச்சி குளிக்கிறாங்கன்னா அப்போ வந்து ஆன்டி அந்த போட்ட நம்ம பாடி வந்து அந்த எப்படி பேட்டரி சேவிங்ஸ் பண்ண மாதிரி நம்மளோட சத்துக்கள் சேவிங்ஸ் பண்ண வைக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு லோஷனாகவும் இப்போ மாத்திரம் லோஷனாகவும் வெளியில் போகிறவங்க லோஷனாகவும் கூட இப்போ விளக்கெண்ணெய் யூஸ். இந்த விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு கூட ஓடலாம், ஆனால் இப்போ எல்லாமே அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. விளக்கெண்ணெய் கண்ணு கூட்டமாக கண்ணை பளிச்சுன்னு தெரியும்னு சொல்லுவாங்க, விளக்கெண்ணெய் கண்ணு கூடலாம். நீங்கள் ஐடி செக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க விளக்கெண்ணெயை இந்த கண் இமைகளில் நம்ம அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள் விளக்கெண்ணெய் எடுத்து கண் இமைகளில் விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த கண் இமைகளில் பாருங்கள் கண் இமைகளில் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது நீங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் உங்களோட பாடியில் தாக்காது, ஹீட்டு குறையும். ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இல்லை எண்ணெயே இருக்காது. ஸோ இந்த இதுதான் ஐடி செக்டர்ஸுக்கு நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக விளக்கெண்ணெய் மாதிரி உலகத்தில் எந்த மருந்தும் கிடையாது. இந்த விளக்கெண்ணெய் பற்றி பார்த்தோம், எல்லா எண்ணெயும் நம்ம நாட்டு பருப்பில் செஞ்சால் மட்டுமே தான் இதில் பலன்கள் கிடைக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா நாட்டு பருப்பில் தான் சத்து அதிகமாக இருக்குது. இந்த எண்ணெயில பழைய காலத்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் எல்லாம் கடலை போட்டு பிடுங்கி வைப்பாங்க, எள்ளு போட்டு பிடுங்கி வைப்பாங்க, பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் போட்டு ஸ்டாக் பண்ணிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு அது என்ன செல்ஃப் லைஃப் இருக்கும். அப்படி யூஸ் பண்ணும்போது அதோட ஆரோக்கியம் நிச்சயம். மரச்சக்கல்ல ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம்னா 32 டிகிரி செல்சியஸில் ஹீட்டு டெம்பரேச்சர் சுற்றுது. எந்த அளவுக்கு மாடு பொறுமையாக சுற்றுதோ அந்த அளவுக்கு அதோடைய வித்துக்கள் எண்ணெயோட வித்துக்கள் வந்து அதோட நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத நல்ல விட்டமின்ஸ்கள் இருக்குது,
அப்படியே சத்து குறையாம அப்படியே நான் கொடுக்கும்போது அதோட பயன்கள் நம்ம செய்ய அதோட பயன்கள் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம பலகாரங்கள் செய்யறோம் நம்ம, அது ஏன் ஒரு வாரத்துல கெட்டு போகுது காரணம்னு கேட்டீங்கன்னா, இயற்கையோட வேலை சரியா செய்யுதுங்க. நம்ம பேக்கரிஸ்லாம் போய் வாங்குறோம், கடையில் நிறைய பேர் ஜாமான்லாம் பொருள்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க, அது எத்தனை நாள் யாருக்கும் தெரியாது. இயற்கையை அவ்வளோ வேலை சிறப்பாக செய்யுது. நம்ம இயற்கை மீது செய்யும்போது ஓசியும் செய்யும்போது அது நம்மளை பாதிக்கும். இப்போ தம்பி உங்களுக்கு வந்து அதோடய பயன்கள் என்ன அப்படிங்கிறத சூப்பராக சொன்னார். அதே மாதிரி அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், ஒரு உண்மையான ஆயிலை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது சூப்பராக சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.